Hi friends, welcome to Trick Stats Analyzer. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பர்ஃபெக்டான ஸ்மால் லீக் டீம் அண்ட் கிராண்ட் லீக் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் முக்கியமாக நீங்கள் கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸை பார்த்து எடுத்தால் மட்டுமே நம்ம டாப் ரேங்கில் வர முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கே புரிய வரும் இந்த ஸ்டாட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் சம்மந்தமாகவும் அதே போல் ஃபேண்டசி சம்மந்தமாகவும் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட் பற்றின நிறையா அப்டேட்ஸ் நாங்கள் அங்கேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேண்டசி டீம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பிச் ரிப்போர்ட், அப்புறம் பிளேயருடைய ஹெட் டு ஹெட் வென்யூ ரீசன்ட் ஃபார்ம், இந்த நாலுத்தையும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாட்ஸ் ஒன்று பார்க்கணும், அதுதான் வந்து மேட்சப்ஸ். மேட்சப்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் ஒரு பர்டிகுலர் பவுலருக்கு எதிராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறது தான் வந்து மேட்சப்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல் 2021 ஃபைனல் மேட்சை நம்ம எடுத்துப்போம், சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். இதில் சிஎஸ்கே ஓப்பனரான ரித்ராஜ் கேக்வாட் அவர் ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய கேகேஆர் பவுலர்ஸ்க்கு எதிராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறது தான் வந்து மேட்சப்ஸ். அதே போல் ஒரு பவுலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பவுலர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நரன் எடுத்துப்போம், அவர் சிஎஸ்கே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு எதிராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எப்படி வந்து பவுல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதும் மேட்சப்ஸ் தான். இந்த மேட்சப் ஸ்டாட்ஸ் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் மூணு பாயிண்ட்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு செலக்ட் பர்ஃபெக்ட் பேட்டர்ஸ் தோஸ் ஹூ ஹாவ் லெஸ் த்ரெட் அகேன்ஸ்ட் ஆப்போசிட் டீம் பவுலர்ஸ். அதாவது நம்ம காமனாக ஒரு ஃபேண்டசி டீமில் பேட்ஸ்மேனை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எது இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம், ஹெட் டு ஹெட் வென்யூ ரீசன்ட் ஃபார்ம், இந்த மூணும் வச்சு தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது போக இந்த மேட்சப் ஸ்டாட்ஸும் வந்து நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு பேட்டர்ஸ்க்கு எந்த விதமான த்ரெட்டும் இல்லை, ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக எந்த விதமான த்ரெட்டும் இல்லை. த்ரெட்னா என்ன அப்படின்னா அதிக முறை அவுட் ஆகாமல் அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பெஸ்ட்டாக வச்சுருந்தார் அப்படின்னா அன்னைக்கான மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அந்த பிளேயரை தாராளமாக செலக்ட் பண்ணலாம், அதே போல் கேப்டனாக கூட சூஸ் பண்ணலாம். அன்னைக்கான மேட்ச்லேயும் பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அது அப்படியே நடந்திருக்கு. நான் வந்து எக்ஸாம்பிளை வச்சு ப்ரூவ் பண்ணுறேன். நான் வந்து ஐபிஎல் ஃபைனலுக்கான அந்த ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபாஃப் டூ ப்ளஸஸ் சுனில் நரேனுடைய பாலில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 67 சம்திங் இருக்குது, மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக வந்து எந்த விதமான த்ரெட்டும் கிடையாது, கண்டிப்பாக வந்து நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் அன்றைக்கான மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நெக்ஸ்ட்டு டு செலக்ட் பர்ஃபெக்ட் பவுலர்ஸ் தோஸ் ஹூ ஹாவ் பீன் சீரியஸ் த்ரெட் டு ஆப்போசிட் டீம் பேட்ஸ்மேன். அதுவே வந்து ஒரு பவுலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எதிர் நிற்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் நிறைய பேர்த்த ஒரு பர்டிகுலர் பவுலர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னா அன்னைக்கான மேட்ச்லையும் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவும் வந்து நடந்தது ஃபைனல் மேட்ச்சில். நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன், சுனில் நரேன் வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேனில் நிறையா பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காரு, ஃபேவ் டூ ப்ளஸஸ் ராய்டு தோனி இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காரு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் அன்றைக்கான மேட்ச்சில் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதே போல் அன்றைக்கான மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்தார். நெக்ஸ்ட்டு டு செலக்ட் பர்ஃபெக்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் அவர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் டீம்ஸ். இப்போது ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேனுக்கு எந்த விதமான த்ரெட் இல்லை, அதாவது எதிர் நிற்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக அதிக முறை அவுட் ஆகலை, அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பிளேயரை நம்ம கேப்டனாக சூஸ் பண்ணலாம். அன்றைக்கான மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே போல் ஒரு பவுலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுக்கும்போது எதிர் நிற்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை நிறையா பேர்த்த நிறையா தடவை அவுட் பண்ணியிருந்தாலோ அதே போல் ஸ்ட்ரகிள் கொடுத்து இருந்தாலோ நாம அந்த பவுலரை கேப்டனா சூஸ் பண்ணலாம். அன்னைக்கான மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல ஒரு பிளேயருடைய ஹெட் டு ஹெட் வென்யூ ரீசன்ட் ஃபார்ம்னு இன்டெப்த்தாக நிறையா ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே போல் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச்சுக்கும் நான் வந்து மேட்சப்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மேட்சப் ஸ்டாட்ஸ் வந்து ஐபிஎல் 2021 சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கு நான் ப்ரொவைட் பண்ண அந்த மேட்சப் ஸ்டாட்ஸாக வந்து இது. இதை வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பேட்டர்ஸ் வர்சஸ் கேகேஆர் பவுலர்ஸுடைய மேட்சப் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ருத்ராஜ் கேக்வாட், அவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தியோட பாலில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்குது, 92.59 இருக்குது, மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக அவ்வளோக்கா வந்து ஸ்ட்ரகிள் இல்லை. அப்படி இருக்கும் போது ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பெஸ்ட்டாக வச்சுருக்காரு மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக, அப்படி இருக்கும் போது நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அன்னைக்கான மேட்ச்லேயும் நல்லா ப்ளே பண்ணார், 32 ரன்ஸ் அடித்தார்.
நெக்ஸ்ட் வந்து ஃபேவ் டூ பிளஸஸ் அவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது சுனில் நரனோட பாலில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 67.27 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை அவுட் ஆயிருக்காரு. அவருக்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் இருக்குது. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக அவ்வளோக்கா வந்து ஸ்ட்ரகிள் இல்லை. ஆண்ட் ரசலோட பாலில் மூணு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் ஆண்ட் ரசல் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே போல் அன்றைக்கான மேட்ச்சில் அவர் தான் வந்து ட்ரீம் டீம் கேப்டன். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். நம்மளுக்கே வந்து அதாவது ஒரு ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுற நம்மளே இவ்வளோ விஷயம் நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு ஐபிஎல் டீமோட மேனேஜ்மெண்ட்டும் இது எல்லாமே கவனிப்பாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா அஸ்வின் வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். அதுக்கான காரணம் ரோஹித் சர்மா வந்து அஸ்வினோட பாலை வந்து ஸ்ட்ரகிள் ஆவார். அதே போல் இன்னொரு பேட்ஸ்மேனான குயின்டன் டிகாக் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படி இருக்கும்போது ஆஃப் ஸ்பின்னரான அஸ்வினோட பாலை வந்து ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து அஸ்வின் வந்து பவர் பிளேலே வந்து பவுல் பண்ணுவார். இது எல்லாமே வந்து மேட்சப்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நடக்குது. இப்போது ஐபிஎல் ஃபைனலில் இயான் மார்கன் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னா ஃபேவ் டூ பிளஸஸ்க்கு நரேனுக்கு எதிராக இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தெரியும் போது அவர் வந்து பவர் பிளேயில் வந்து பவுல் பண்ண வைக்கலை நரேனை. அதுக்கு பதிலாக வந்து சகிப் அல்ஹசனை வந்து பவுல் பண்ண வச்சார். ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அவர், அவருக்கு எதிராக ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகட்டும் ஃபேவ் டூ பிளஸஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் பேட்டிங் ஆவரேஜும் வந்து வச்சுருக்காங்க. அந்த மிஸ்டேக் தான் வந்து இயான் மார்கன் அங்கே பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்து உத்தப்பா, அவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது எதிர் நிற்கக்கூடிய பவுலர்ஸ் யாருமே வந்து அவரை அவுட் பண்ணலை. அன்னைக்கான மேட்ச்சில் அக்ரஸிவாக 15 balls 31 runs அடித்தார். பட் நரேனோட பாலில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை பாருங்கள், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 33.33 தான் இருக்குது. கடைசியில் நரேனோட பாலில் தான் வந்து அவுட்டும் ஆனார். நெக்ஸ்ட் வந்து மொயின் அலி, இவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ரேட்லாம் எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாகி ஃபர்கியூசன், சுனில் நரேன் இந்த ரெண்டு பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும்தான் ஒரு ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் அந்த பவுலர்ஸ்க்கு எதிராக நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சுருக்காரு. அன்னைக்கான மேட்ச்சில் அக்ரஸிவாக 20 balls 37 runs அடித்தார். நெக்ஸ்ட் வந்து அம்பத்தி ராய்டு, இவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது இவரும் நரேனோட பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. நாலு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 86.66 தான் இருக்குது. அதுக்கப்புறமா சகிப் அல்ஹசனுடைய பால்லையும் மூணு தடவை அவுட் ஆயிருக்காரு. இப்போது நம்ம டீம் பிக் பண்ணும்போது, அதுவும் குறிப்பாக கிராண்ட் லீக்கு நம்ம டீம் பிக் பண்ணும்போது எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, ராய்டு வந்து சுனில் நரேனோட பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, நாலு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம கிராண்ட் லீக் டீம் பிக் பண்ணும்போது நரேன் எடுத்திருக்கக்கூடிய டீமில் அம்பத்தி ராய்டுவை எடுக்காமல் போகணும் ரெண்டு மூணு டீமில். அதுக்கு பதிலாக வேறு சிஎஸ்கே பேட்ஸ்மேன், யார் எந்த பேட்ஸ்மேன் அப்படின்னா எந்தெந்த பேட்ஸ்மேனுக்கெல்லாம் அதிகமான த்ரெட் இல்லையோ அந்த மாதிரியான பேட்ஸ்மேனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து நம்ம கிராண்ட் லீக்கில் டாப் ரேங்கில் வர முடியும். ஒருவேளை நீங்கள் அம்பத்தி ராய்டு அண்ட் நரேன் ரெண்டு பேர்த்தையும் ஒரே டீமில் எடுத்து வச்சிங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. இப்போ இதுவே நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணும்போது இப்படி வச்சுப்போம், அதாவது அம்பத்தி ராய்டு அண்ட் நரேன் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அம்பத்தி ராய்டுவை எடுத்து வெளியே வச்சுட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க், அதுவும் ஸ்மால் லீக்கில். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து டீமில் எடுத்து வச்சு அம்பத்தி ராய்டுக்கு எந்த விதமான பவர் கொடுக்காமல் போகலாம். அதாவது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு நல்ல பேட்ஸ்மேனையோ பவுலரையோ நம்ம கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ் தோனி, இவரும் வந்து நரேன் பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வரும் 53 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை அவுட் ஆயிருக்காரு. அதனால தான் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். நரேன் வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் நிறையா பேர்த்துக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக வந்து டீமில் எடுத்து வைங்க அப்படின்னு. அன்றைக்கான மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்தார். எம்எஸ் தோனி எடுத்துக்கிட்டோம்னா அவர் பொதுவாகவே ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆவார், அதுவும் கூகுளி பாலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவார். இந்த விஷயங்கள்லாம், அதாவது ஒவ்வொரு பிளேயருக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டான ஃபேண்டசி டீமை வந்து உருவாக்க முடியும். நெக்ஸ்ட்டு சில ஃபேண்டசி ஆப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்ஸ்லலாம் கிரெடிட் இஷ்யூ இருக்காது, என்ட்ரி ஃபீஸும் கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு ஆப்புக்கும் யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ ரியல் 11 ஆப்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நார்மல் ஃபேண்டசி போக 5 overs ஃபேண்டசி 1 over ஃபேண்டசியும் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பேட் பால் 11, இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா பிளேயருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் தெரியாது. எப்போ இந்த ஃபேண்டசி ஆப்ஸில் பிளேயர் பர்சன்டேஜ் செலெக்ஷன் கொண்டு வந்தாங்களோ அப்போதுலேருந்து இந்த ஃபேண்டசி ஆப்பில் வின் பண்ணுறது ரொம்ப டஃப்பாயிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ண நினச்சிங்க அப்படின்னா குபேரா ஃபேண்டசி பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நம்மளுடைய ஃபேண்டசி டீமை டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கான்டெஸ்ட் எல்லாமே இந்த ஸ்போர்ட்டசி ஆப்பில் இருக்கும். இந்த நாலு ஆப்ஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேகேஆர் பேட்டர்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே பவுலர்ஸ்.
மேட்சப் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சுப்மேன் கில், இவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது தக்கூருடைய பாலில் அதிகமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, ரெண்டு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் 50 தான் இருக்குது. அதுக்கப்புறமா சஹாருடைய பாலில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஐபிஎல் ஃபைனலில் சஹாரோட பாலில் தான் அவுட்டும் ஆனார். நெக்ஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர், இவர் வந்து ஷர்துல் தாகூருடைய பாலில் ஃபஸ்ட்டு பாலில் டக் அவுட் ஆயிருக்காரு, இது வந்து லீக் ஸ்டேஜில் நடந்த மேட்சில் ஃபஸ்ட்டு பாலில் டக் அவுட் ஆனது. ஐபிஎல் ஃபைனல்லையும் வெங்கடேஷ் ஐயர் தாகூரோட பாலில் தான் அவுட்டும் ஆனார். நெக்ஸ்ட்டு வந்து நிதேஷ் ராணா, இவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது சஹாருடைய பாலில் ரெண்டு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 100 கீழே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பிராவோ பாலில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட்டு தகூர், இவருடைய பாலில் வந்து பாலுக்கு பாலில் ரன் எடுத்திருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்குது. ஐபிஎல் ஃபைனலில் ஃபஸ்ட்டு பாலில் தகூருடைய பாலில் அவுட் ஆனார். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான ஸ்டாட்ஸ் பார்க்க வேண்டியது இயான் மார்கன், அவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு எதிராக நிறையா பேர்த்துக்கிட்ட இவர் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. தாகூருடைய பாலில் ரெண்டு தடவை அவுட் இருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 100 கீழே இருக்குது. பிரவோ பாலில் ரெண்டு தடவையும், ஜோஸ் ஹாசல்வுட்க்கு எதிராக வந்து ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வந்து வெறும் 16.66 தான் இருக்குது. ஃபைனலில் ஹாசல்வுட் பாலில் தான் அவுட்டும் ஆனார். நெக்ஸ்ட்டு தினேஷ் கார்த்திக், இவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது பிராவோ பாலில் மூணு தடவையும், ஜடேஜா பாலில் ரெண்டு தடவையும் அவுட் ஆயிருக்காரு, தகூருடைய பாலில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து 100 கீழே இருக்குது. சஹாருடைய பாலுக்கு எதிராகவும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்குது. ஃபைனல் மேட்ச்சில் ஜடேஜா பாலில் தான் வந்து அவுட் ஆனார். ஏற்கனவே ஜடேஜா வந்து ரெண்டு தடவை தினேஷ் கார்த்திக்கை அவுட் பண்ணியிருந்தார். இந்த ஐபிஎல் ஃபைனலில் 95% ஆஃப் மேட்சப்ஸ் அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மேட்சப் ஸ்டாட்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் ஆகட்டும் கிராண்ட் லீக் ஆகட்டும் ஒரு பர்ஃபெக்டான ஃபேண்டசி டீமை உருவாக்கியிருப்பீங்க, கிராண்ட் லீக்கில் டாப் ரேங்கில் வந்திருப்பீங்க. உங்களுக்காக மட்டுமே நான் ஒவ்வொரு மேட்சுக்கும் கஷ்டப்பட்டு நிறையா ஸ்டாட்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் ஸ்மால் லீக் ஆகட்டும் கிராண்ட் லீக் ஆகட்டும் கண்டிப்பாக வின் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி தான் நார்த் இந்தியன்ஸ் வந்து டீம் மேக் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ஃபேண்டசி வேர்ல்டில் டாமினேட்டாக இருக்காங்க. நம்ம பீப்புள் பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்கிறாங்களே தவிர இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணி டீம் எடுக்கிறது இல்லை. இனிமேலாவது இந்த மாதிரியான ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் எடுங்க, கண்டிப்பாக நாமளும் வந்து டாமினேட்டாக இருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், சில யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் டெலிகிராம் சேனல்ஸ் ஆகட்டும் 10 team 15 team அப்படின்னு கிராண்ட் லீக் டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அதில் வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து அதில் இருக்காது. ஒவ்வொரு டீம்லேயும் சில சில பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால் வரக்கூடிய நாட்களில் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணி நீங்கள் டீம் எடுங்க. அதுவும் முக்கியமாக இந்த மேட்சப்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீமை மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக் ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம சேனலில் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணி எப்போவுமே எப்படி ப்ராஃபிட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.